இன்றைய புனிதர் புனித பப்பனோசியஸ். இவர் எகிப்திய காட்டில் புனித அந்தோனியாரோடு சில ஆண்டுகள் வாழ்ந்தார். வேத கலாபனையில் இவருடைய ஒரு கண்ணை பிடுங்கி எரிந்து விட்டார்கள். இவருடைய முழங்காலை அடித்து கோரப்படுத்தினார்கள். அதன் பிறகு இவரை சுரங்கத்தில் வேலை செய்ய அனுப்பினார்கள். வேத கலாபனை முடிந்ததும் திரும்பவும் இவர் போதிக்க தொடங்கினார். இவ்வாறு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே துவண்டு போகாமல் இறைவனுடைய வார்த்தைகளை இனிதாக எடுத்துரைத்தவர் இந்த புனிதர். நாமும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, சித்திரவதைகளுக்கு மத்தியில் நாம் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இறைவனிடம் வரம் கேட்க வேண்டும். அவர்தான் நம்முடைய வாழ்வு. அவர்தான் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அனிதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை செம்மையாக செழுமையாக இருப்பதற்கு இறைவன் துணை புரிவதற்கு இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.